மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் முன்னாள் தமிழ்துறை தலைவரும் அழகர் கோயில் பற்றிய ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்றவரும் நடிகர் கமலஹாசனின் நெருங்கிய நண்பரும் தமிழ் பண்பாட்டு துறை முன்னாள் தலைவரும் ஆன தோ பா என்று தமிழ் அறிஞர்களால் அன்போடு அழைக்கப்படும் தோ பரமசிவம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்களது படத்திறப்பு விழா சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்ட நூலகத்தில் நடைபெற்றது. அச்சமயம் மயூரி டிவி ஆறுமுகனையினார் பேசியதாவது, தோப்பா ஐயாவின் நினைவுகளை அவருடன் பழகியவர்கள் விரிவாக பேச விரும்பினால் மயூரி டிவிக்கு தொடர்பு கொண்டு அவரை பற்றிய முழு விவரங்கள் எங்களுக்கு அளித்தால் வீடியோவாக பதிவு செய்வோம் என்றும் தெரிவித்தார்கள். நண்பர்கள், தோப்பா ஐயாவின் நினைவுகளை எங்களுடன் பகிர வாருங்கள் என்று மயூரி டிவி சார்பில் அன்போடு அழைக்கிறோம். ராஜா சார் மூலம் கிடச்சிச்சு. சார் வந்து ஐயாவை பார்த்துருக்கீங்களா, பேசுனீங்களா அப்படின்னு. அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி வாழ்க்கையில் சில விஷயங்கள் கை நழுவி பெறும், அது இது ஒன்று. சரி, அப்படி காலம் கடந்தது. ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து ஐயா பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அதற்கு மறுநாள் வந்து மயூரி டிவி வந்து நெல்லை டாக்ஸ்ன்னு, இப்போ சென்னையிலேருந்து நம்ம சென்னை நெல்லைவாழ் சென்னை மக்கள்னு ஒரு அமைப்பிலேருந்து வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நேரடி ஒளிபரப்பு. இப்போ மேடையில் இருக்க திரு ஆர் ஆர் சீனிவாசன் கூட அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளில் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஐயா அதில் கலந்து பேசினாங்க. கிருஷி சார் வந்து கூப்பிட்டு சொன்னாப்புல, ஐயோ பெரிய பாக்கியம்யா உமக்கு வாழ்க்கையில் கிடச்சிட்டு அப்படின்னு. உண்மையிலே அப்படின்னு திரும்ப மறுநாள் கண்ணன் சார்கிட்ட பேசினேன். என்னென்னா, ஐயா வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க மயூரி டிவியிலேருந்து வராங்களா, மயூரி டிவியிலேருந்து வராங்களான்னு. எனக்கு அப்பவும் போக முடியாத சூழ்நிலை, என்னோடய சகோதரர் பையன் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்ததுனால அதையும் கலந்துக்கிட முடியல. வாழ்க்கையில் எனக்கு இது ஒரு பெரிய இழப்பாக நான் கருதுகிறேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் கிடைத்தும் பார்க்க முடியலை. ஆனால் அந்த மாதிரி நிகழ்வுலையாவது கலந்துக்கிடணும்னு சார்ட்ட ஒரு நிமிஷமாவது எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். இங்கே மேடையில் நிறைய பேருக்கு வந்து காலம் வந்து குறைவாக இருக்கிறதுனால பேச நிறைய விஷயங்கள், ஐயாவை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கப்பட்ட காலங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பொதுவாக எந்த ஒரு விஷயமும் வரலாறு முக்கியம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வரலாறு பதிவுகளை நீங்கள் இன்று பதிவு செய்த அனைத்தையும் மீண்டும் நீங்கள் விரிவாக பேச விரும்பினால் என்னுடைய நம்பர் சார்ட்ட இருக்கு, அர்ணா சார்ட்ட இருக்கு, முத்துகிருஷ்ணன் சார்ட்ட இருக்கு, கிருஷி சார்ட்ட இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. நீங்கள் தொடர்பு கொண்டு ஐயாவை பற்றி நீங்கள் மிக நேர்த்தியாக மிக விரிவாக பேச விரும்பினார்கள் என்றால் நான் அதை படம் பிடிக்க காத்திருக்கிறேன்.
எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் ஐயாவின் ஆசி எனக்கு கிடைக்கும் என்று உங்களிடம் தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.